டிஆர் பாலுவும் பாரதியும் 10 முறைக்கு மேலே ஏறி இருப்பார்கள் அந்த படிக்கட்டை. ஆக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உழைப்போடு அந்த உழைப்பில் வெற்றி கனிக்கு முகப்படாம் போட்டதைப் போல் அந்த ஒவ்வொருடைய வெற்றியிலேயும் கலைஞருடைய தளபதியினுடைய வெற்றி இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. அவர் இந்த தேர்தலில் எங்கும் போகவில்லை, யாருக்கும் பிரச்சாரத்துக்கு போகவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய வெற்றிக்கும் அவர் பாடுபட்டார்கள். ஆனாலும் சில நேரங்களில் அமைச்சர்கள் இவர்கள் செய்த கொடுமையின் காரணமாக பல இடங்களில் நாம் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டோம். இன்றைக்கு கூட, இன்றைக்கு சமீபத்தில் நேற்று நடந்த இடத்திலிருந்து கூட இன்றைக்கு பல இடங்களிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஒரு பல பல பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் இது இன்றைக்கு ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதியை அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் உஸ்திப்போடு வருவார்கள். ஆனால் மக்கள் மனம் நினைத்து விட்டால் எந்த முஸ்திப்பும் எடுபடாது. ஆகவே அடுத்த ஆட்சிக்கு அச்சாரமாக திகழ்ந்தது இந்த பஞ்சாயத்தினுடைய வெற்றி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் ஒரு அதிகாரி, ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிர், எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அறியாமை இருந்தால் நான் வெற்றி பெற்ற பஞ்சாயத்துக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டோம். ஏலே, உங்க அப்பா வீட்டு பணமா அது? அந்த மந்திரிக்கு எனக்கு அவர் மந்திரின்னே தெரியாது, சத்தியமா சொல்றேன். எனக்கு இப்ப கூட ஆள் தெரியல, யாரோ குட்டை கட்டியா கொட்டியா இருப்பான்னு சொன்னாங்கன்னா பார்க்கல ஆள. அவர் பேசி நான் ஒரு நாளும் சபையில் கேட்கல, எங்கேயோ பாவம் உடறிவிட்டார் அவர். நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, அவருக்கு அரசியல் சட்டம் தெரியாது, உள்ளாட்சி சட்டம் தெரியாது, அவர் அமைச்சரவையில் மெம்பர் கிடையாது, ஒரு நம்பர் அவ்வளவுதான். ஒரு 10 உட்கார வச்சிருக்காங்க. அவர் சொன்னாரா நான் கொடுக்க மாட்டேன்னு? அதுக்கு இன்னொரு பெரிய மந்திரி சொன்னாரா ஆன்லைன்லயே கொடுப்போம்னு? டேய், ஆன்லைன்ல கொடு, எந்த லைன்ல கொடு, நீ கொடுக்காம சட்டமன்றத்தை நடத்திட்டு பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லிட்டு போறேங்க, எந்தெந்த பஞ்சாயத்துக்கு பணம் வரலையோ அதுக்காக தடங்கல் பண்றானோ உடனே நீங்க தலைமை கழகத்துக்கு தெரிவிங்க. பிப்ரவரி மாசத்துல சட்டமன்றம், ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை கிளப்பப்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆட்சியா? அந்த ஆட்சி போற ஆட்சி, அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. பஞ்சாயத்து தான் நமக்கு ஒரு விதி. எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு நம்பிக்கிட்டு இருக்கிற ஜனங்க இந்த கிராமத்து மக்கள், அவர்களே திமுகவுக்கு முழுக்க ஓட்டு போட்டாங்கன்னா. அதனால்தான் கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும் வச்சு பார்த்தா இந்த குரங்கு சுடுதான்னு பெரிய குரங்கு கை வைக்காது, குட்டி குரங்கு கை வச்சு பார்க்கும். அந்த மாதிரி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து இந்த பஞ்சாயத்தில் ஒரு காலத்தில் தான் எம்ஜிஆர் கண்ணு மூடிக்கிட்டு இருப்பாங்க. கிராமத்தில் எம்ஜிஆர் செத்தாரா இல்லையான்னு தெரியாது, இன்னும் ஜெயலலிதா உயிரோடு வந்துகிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை ஏமாற்றி முதல்ல ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நாம் மேஜர் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதனால தான் இதுக்கு மேலே வச்சாங்க. ஆனால் அதுவும் எல்லா பகுதிக்கும் வைக்கல, இன்னும் பல மாவட்டங்களுக்கு வைக்கல. ஆகையினால் நீங்கள் தனித்தனியாக வைச்சாலும் சரி, ஒன்றாக வைத்தாலும் சரி, அவற்றையெல்லாம்
சந்திக்கக்கூடிய ஆற்றல் கழகத்தோழனுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நினைத்தார்கள், நம்முடைய தளபதியை சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய கலைஞர், எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் படைத்த ஒரு மகனை நமக்கு தலைவராக தந்திருக்கிறார். இந்த பஞ்சாயத்தில் ஒருத்தன் கிடையாது இவர் ஆட்சிக்கு வருகிற பொழுது. இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் கிட்டத்தட்ட 6000 பேர்களுக்கு மேலே நம்முடைய வாழ்களை உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் தளபதியினுடைய சாமர்த்தியம். அவர் தலைவராக பொறுப்பேற்கிற பொழுது ஒரு பஞ்சாயத்து நம்மிடத்தில் இல்லை, இதுவரை நடந்த தேர்தலில். ஆனால் இன்றைக்கு 6500 பஞ்சாயத்துக்கு மேலே நம் கையில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு பொறுப்பேற்கிற பொழுது ஒரு கார்பரேஷன் இல்லை, ஆனால் தேர்தல் நடத்தட்டும், 8-9 கார்பரேஷன்களை அவர் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அங்க நகராட்சிகள் வரும், அதைத்தானே சட்டமன்றத்தில் 96 பேர் இருந்தோம் 100 காட்டி இருக்கிறார். 5 இடங்களில் அவர்கள் இருக்கிற இடங்களை பிடுங்கெடுத்து சட்டமன்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆக போன முறை நாம் தனித்து நின்று செய்தோம், நம்முடைய கூட்டணி குறைவாக இருந்தது. யார் யார் நம்மை எதிர்த்து கூட்டணி அமைத்தார்களோ, நம்முடைய ஓட்டு சிதறடித்தார்களோ, அவர்களை எல்லாமே தன்னுடைய ராஜதந்திரத்தால் அரவணைத்து நம்முடைய பகுதி கொண்டு வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்று வைத்திருக்கிறார். ஆக இன்றைக்கு பாராளுமன்றத்தில், லோக்சபாவில் ஒருவர் கூட கிடையாது போன முறை. இன்றைக்கு அவருடைய ராஜதந்திரத்தால் தோழமை கட்சிகளோடு சேர்த்து 39 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதியை பெயரை சொல்லக்கூடியவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அந்த சென்ட்ரலால பார்த்தீங்கன்னா பாதி சென்ட்ரல் நம்மால் தான் இருக்கான், ஒருத்தம் கிடையாது. தலைவர் மறைந்து இவர் சீஃப் மினிஸ்டர் தலைவராக வரும்போது, ஆனால் இன்னைக்கு 39 பேர் பாராளுமன்றத்தில், 3வது பெரிய கட்சி. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றுதான் பாராளுமன்றம் கேட்கிறது. இது கொஞ்ச காலத்துக்கு பிறகு தளபதி அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு, இனி தேர்தல் பஞ்சாயத்து மீதி இருப்பதற்கு வைக்கிறார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் சட்டமன்றத்துக்கு தேர்தல் வைத்தே ஆக வேண்டும், அது அரசியல் சட்டம். ஆக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி வருவதை எந்த கும்பனாலும் தடுத்துவிட முடியாது, அது அவர்களுக்கே தெரிகிறது இப்பொழுது. இன்னும் சொல்ல போனால், அவர்களில் சில பேர் என்னை பார்க்கிற பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கண்ணே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க, வந்துடுவீங்க, நல்லா தான் இருக்கணும் அவனே. ஆக அவர் இன்னும் சீஃப் மினிஸ்டரே ஆகலை, ஆனால் ஊரில் எவன் பதவி வருமானம் எடுத்தாலும் இவர் தான் தமிழ்நாட்டிலேருந்து போய் சேர்றார். எவ்வளோ பெரிய கலைஞர் கூட சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகுதான் அகில இந்திய தலைவரானார். ஆனால் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாலேயே அகில இந்திய தலைவரான பெருமை நம்முடைய தளபதி அவர்களுக்கு உண்டு. ஆக எனக்கு இருக்கிறதெல்லாம் அந்த தலைவரையும் பார்த்திருக்கிறேன், அண்ணாவையும் பார்த்திருக்கிறேன், தளபதி அவர்களை ஆரம்பத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். அவர் வளர்ந்து இவ்வளவு அறிவோடு, இவ்வளவு ஆற்றலோடு, அவர் அரவணைப்போடு இருப்பதை பார்க்கிற பொழுது, தலைவா நீ என்ன நினைத்து பொன்னாயோ அதை உன் மகன் குறைவில்லாமல் செய்கிறான். இந்த நாட்டை காப்பாற்றுவார், இந்த கட்சியை காப்பாற்றுவார், இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவார் என்று
ஒவ்வொரு நாளும் அவர் வளர்ச்சியை பார்த்து அவர் அப்பா நிலையிலிருந்து என் நெஞ்சார மனமாற அவர் வாழ்க வாழ்க என்று நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.